இது சன்னி லியோனுக்காக மட்டும்தான் எடுத்த மூவி, வேறு எதுவும் எந்த ரீசனுமே கிடையாது. ஆமாம் ஆமாம், வேறு எதுவுமே பெருசாக தெரியல எனக்கு. சன்னி லியோன் இருக்காங்கன்றதுக்காக வேணால் வந்து எல்லோரும் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கு, அவங்க இருக்க சீன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக பசங்க மட்டும்தான் வந்து சன்னி லியோன் இருந்தால் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் போய் அவங்க அந்த பண்ணியிருக்காங்க இல்லையா, அது ஒரு மாதிரி இந்த உமன்ஸ் ரொம்ப இந்த ரக்கட் கேர்ள்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி கேர்ள்ஸ்க்கு கண்டிப்பாக அந்த சீன்ஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது, அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க அந்த ஆட்டிடியூட் ஆகட்டும், அவங்க போட்ட அந்த ஃபைட் ஆகட்டும், ரொம்ப நல்லா இருந்தது. அது பார்க்குறப்போ ஒரு நல்ல ஃபீல் இருந்தது. ஃப்ரீ டிக்கெட்ல நான் காசு குத்தி டிக்கெட் பண்ணிட்டு வந்தேன் ப்ரோ, தர்ஷா குத்துக்காக. அவங்க சூப்பராக ஆக்ட் பண்ணிருக்காங்க. அதான் ஒரு படத்தில் நம்ம அவங்களை எப்படி எதிர்பார்ப்போமோ அதே மாதிரி கரெக்டாக அவங்க கியூட்டாக இருக்காங்க, கியூட்டாக வராங்க போகிறாங்க. நான் சனி லியோன் கூட மீன் கிடையாது, நான் தர்ஷா குத்தா வந்தேன். இல்லை அவங்க குக்வித் கோமாளிலேருந்தே அவங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுவும் அவங்க ஃபோட்டோ ஷூட்டு இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளே ஒரு அட்ராக்ஷன் ஆயிடும்ல, ஒரு லவ் வந்துச்சு அவங்க மேலே. அவங்களுக்கு கொடுத்த என்னவோ அது சூப்பராக பண்ணியிருக்காங்க. டைரக்டர் தான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லென்த் பண்ணிடலாம் கதையை, கிளைமேக்ஸில் டக்குன்னு முடிச்சிடுறாரு படம். ஓகே, ஒரு வாட்டி பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். அதான் கிளைமேக்ஸ் டக்குன்னு முடிச்சிடுறாரு. இல்லை அப்படி இல்லை, இப்போ ஒரு பேய்னா வந்து அது எதுக்கு வந்தது, பழி வாங்குது, அந்த சீன்லாம் காமிக்கணும். அப்படி பேய் வரும் வந்து என்ன பண்ணோம், சதீஷ் தொடுவார், தொட்டனே அந்த பேய் போய்டும் கதை முடிஞ்சு, அவ்வளோதான். பேக் மியூசிக் செம்ம, காமெடியும் சூப்பராக இருக்குது, எல்லாமே பக்காவாக, படம் போகிறது சூப்பராக போகுது. நம்ம கிளைமேக்ஸில் ஒரு பூர்த்தி இருக்கணும், ஒன்று அந்த பேய் எதுக்கு வந்துச்சு, பழி வாங்கணும், எதுவுமே இல்லை. அவங்கள கொண்டுடுவாங்க, திருப்பி அந்த பேய் வரும், சதீஷ் கதை சொல்லுவார், அந்த பேசி போயிடும், அவ்வளோதான். அவ்வளோதான் முடிஞ்சு கதை. சுமாராக தான் இருக்குது, ஒரு வாட்டி தான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக ஃபுல்லாக காமெடியாக இருந்துச்சு, செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக போகிறதா போகுது. ஹலோ, கொஞ்சம் பரவாயில்ல, ஓகே. அண்ணா சத்தியமாக சன்னி லியோனுக்காக பார்க்கலண்ணா, அவ்வளோதான். ம், சன்னி லியோன் பிடிக்கும், அவ்வளோதாண்ணா. எல்லாமே பழைய ஸ்டோரி தாண்ணா, சும்மா பேய் வச்சு சும்மா பண்ணிக்காங்க, அவ்வளோதான். சும்மா ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குண்ணா, அவ்வளோதான். போர் இல்லைண்ணா, சும்மா அப்படியே ஃபன்னாக பார்க்கலாம், டைம் பாஸ் தான். இல்லை, சன்னி லியோன் வந்ததுக்கப்புறம் தான் படம் நல்லா இருக்கு, அது வரை சும்மா மொக்கையாக தான் போயிட்டுருக்கு. சார், படம் சூப்பராக இருக்குங்க, பாசிட்டிவ் தான், படம் நல்லா இருக்கு. சதீஷ் முக்கியமாக நல்லா நடிச்சிருக்கிறாரு, தர்ஷகுப்தா அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க, சன்னி லியோன் ஒன்றும் சூப்பராக நடிச்சிருக்கேன். உண்மையிலேயே நல்லா இருக்குமா, நீங்கள் சன்னி லியோன் அப்படி நினச்சிட்டு வந்து பார்க்குறதோட டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நீங்கள் அந்த பாஸ்ட்லாம் மறந்துடுவீங்க. கண்டென்ட் என்ன, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஒரு படம் ஒரு 150 ரூபா கொடுத்து பார்க்குறோன்னா அதுக்குண்டான ஒர்த் இருக்கும். மைனஸ்னால் என்ன, செகண்ட் ஆஃப் இந்த ஹிஸ்டாரிக்கல் சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், சன்னி லியோனை பிடிச்சிருக்கவங்களும் கண்டிப்பாக பிடிக்கும். இல்லை, நல்லா இருந்துச்சு, ஓகே தான். பட் நான் டிஃப்ரெண்ட்டாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த படத்தை. கிளாமர் அந்த ஒரு சாங்கில் மட்டும்தான் ப்ரோ கிளாமர் இருந்து, தவிர படத்தில் வந்து அந்தளவுக்கு கிளாமர் இல்லை. அந்த ஒரு சாங்கில் தான் கிளாமர் காட்டியிருக்காங்க, தவிர படத்தில் காட்டல. மூவி நல்லா இருக்கு ப்ரோ, ஓவராலாக சூப்பராக இருக்குது. லைக் ஒரு டிஃப்ரெண்ட் கோஸ்ட் மூவி, ரொம்ப கோஸ்ட்னு சொல்ல முடியாது, ஒரு காமெடி ஹாரர் மூவி தான். ரீசெண்ட் டைம்ஸில் வந்த படத்துக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. சனிலும் கிளாமர் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக. லைக் ரொம்ப விவாடாக எடுக்கலை, ரொம்ப டீசெண்டாக எடுத்திருக்காங்க. அதே மாதிரி தர்ஷா குப்தா நல்லா நடிச்சிருக்காங்க. குக் வித் கோமாளிக்கு அப்புறம் ஒரு ஃபேமே இல்லை அவங்க, ஆக்சுவலாக ருத்ரதாண்டவம்ல நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஒரு செம்ம கம்பேக் அவங்களுக்கு. உண்மையாக ஒரு மூவியில் வர செகண்ட் ஆஃப் மட்டும்தான் ஸ்டோரியே, ஃபஸ்ட் ஆஃப் வந்து சதீஷ் ரமேஷ் திலக் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக சூப்பராக இருக்குது. ஹோம் ஐ கோஸ் இஸ் அ வேர்த் ஃபார் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஜிபி முத்து காம் இன்னும் நிறைய யூஸ் பண்ணியிருக்கலாம் அவரை, ஜிபி முத்துவை இன்னும் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம், அது ஒன்று தான் ஒரு பெரிய ட்ராபேக்கு. அதே மாதிரி பாட்டுமே என் கிரெடிட்ஸை சூப்பராக இருக்குது, பிஜிஎம் செம்மையாக இருக்குது. சன்னி லியோனுக்கு ஈக்குவலாக போட்டிருக்கான், தர்ஷா குப்தா சன்னி லியோன் ரெண்டு பேருமே பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. அது ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக தர்ஷா குப்தா தான், செகண்ட் ஆஃபில் ஒரு கிளைமேக்ஸில் ஒரு காமெடி இருக்கும் தர்ஷா குப்தா வச்சு, அது யாருமே எதிர்பார்க்கல. நீங்கள் ஒரு தான் கதை அவ்வளோ கேப்சர் இல்லை ப்ரோ, பட் நல்லா ஃபஸ்ட் ஆஃப் காமெடியாக இருக்குது. சதீஷ் அவங்களோட அந்த கலாய்க்கிறதும் அந்த இதுவும் நல்லா இருக்குது, காமெடியாக இருக்குது. செகண்ட் ஆஃப் கொஞ்சம் இழுக்க கொஞ்சம் லேக் இருக்க மாதிரி இருந்துச்சு, மற்றபடிக்கு ஓகே நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் காமெடிக்காக பார்க்கலாம் ப்ரோ. ஸ்டோரி ஒன்றும் அவ்வளோ கேப்சராக இல்லை ப்ரோ, எல்லோரும் கிட்டத்தட்ட எல்லா படமும் பார்த்தோமோ அதே ஸ்டோரி தான், அவ்வளோ இதாக இல்லை. எல்லாம் பார்க்குற மாதிரியே தான், எல்லோரும் கெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் ஸ்டோரி, ரிவன் ஸ்டோரி, பேய் படம்னாலே ரிவன் ஸ்டோரி அப்படித்தான் இருக்குது. மற்றபடி ஸ்டோரி அவ்வளோ இதாக இல்லை, கொஞ்சம் லேக். செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருக்க லேக் இருந்துச்சு ப்ரோ, மற்ற ஃபஸ்ட் ஹாஃபில் எங்களுக்கு லேக் தெரியல. செகண்ட் ஹாஃபில் மட்டும் கொஞ்சம் இது ஏன் திடீர்னு இந்த சீன் வருது, இது ஏன் இப்படி வரும்போது கொஞ்சம் அப்படி கொஞ்சம் இருந்துச்சு ப்ரோ, மற்றபடி ஓகே பார்க்கலாம். இல்லை பார்க்கலான்னு சொல்கிறப்போ சன்னி லியோனுக்காக எல்லாம் வந்து படத்தை பார்க்குறாங்க. நிஜமாகவே அவங்க இருக்க அந்த ஸ்வீக்வன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க ஃபைட் ஆகட்டும், அந்த அவங்களோட அந்த சாங், அந்த ஒரு சாங்கில் வராங்க லாஸ்ட்டில், அந்த சாங் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கவே.
அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னா கூட அந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா எடுத்துருக்காங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸ்டோரிக்கும் ஒன்றுக்கும் ஒன்று சம்மந்தம் இல்லாத மாதிரி எனக்கு ஏதோ ஃபீல் ஆச்சு. ஒரு அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்கும் ஏதோ ஒரு அந்த ஸ்டோரியே அந்த ஒரு கொண்டு போக தெரியாத கொண்டு போவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு மாதிரி டச் இல்லாத மாதிரி இருந்தது. ஆனால் இந்த சீன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இவங்க இருக்க சீனில். கண்டிப்பாக 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 இரிட்டேட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது ஒரு சில காமெடிஸ். கிராஃபிக்ஸ் எல்லாம் கூட பெருசாக இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த அளவுக்குலாம் பெருசாக அப்படியே பிரமிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. இல்லை இல்லை கிளாமர்லாம் அந்த அளவுக்கு இல்லை, எல்லாம் ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி தான் வச்சுருக்காங்க கிளாமர்லாம். இல்லை அதாவது டபுள் மீனிங்ல கிடையாது, ஸ்ட்ரெயிட் மீனிங்காகவே போவோம் அவங்க. அதான் நம்மளை ஜென்ஸ் என்ன சொல்கிறோமோ அவங்கள வேட்டையாடுற மாதிரி கற்பழிக்கிற மாதிரி இந்த மாதிரி தான் ஃபுல்லாக இருப்பாங்க. ஆனால் திருப்பி கொஞ்சம் கழிச்சு கதையை காட்டும் போது அவங்கள சாட்டையில் அடிக்கும் போது சன்னிலையும் கற்றுவாங்க அந்த மாதிரி காட்டுவாங்க. அது கொஞ்சம் இதாக இருக்குது பட் ஆனால் ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி அந்தளவுக்குலாம் கிளாமர் இல்லை. ஸ்க்ரீன் பிளே, மியூசிக்கு, ஆக்டிங் எல்லாமே பார்க்கா சூப்பராக இருக்குது. எல்லாமே போகுது. கதையில் இன்னும் ஒரு கொஞ்சம் ஒரு 20 minutes லென்த் பண்ணியிருந்து கொஞ்சம் கிளைமேக்ஸ் கொஞ்சம் இதாக காமிச்சு. ஏன்னா சனிலையும் காட்டும் ஒரு வீரமான ஒரு பயங்கரமான அளவு தான் காட்டுறாங்க. ஆனால் என்ன பண்ணால் டக்குன்னு கதையை முடிச்சுட்டாங்க. அதுதான் கொஞ்சம் சூப்பர் சூப்பர் ஃபைன் ஃபைன் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். ஓகே சனிலியோட என்ட்ரி சாங் அண்ட் அவங்களோட சாங் ஃபுல்லாகவுமே அவங்க பண்ணது அண்ட் அவங்களோட ஆக்ஷன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நார்மலாக இல்லாமல் அவங்களோட ஆக்ஷன் இது வரைக்கும் ஆக்ஷன் ஃபிலிம் யாரும் சனிலி வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஆக்ஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அவங்களோட என்ட்ரி சீன் வந்து ரொம்ப ரொம்ப அண்ட் ஃபைட்டிங் சீன் வந்து சூப்பராக இருந்தது. ஆ காமெடி நல்லா தான் இருந்துச்சு. நார்மலாக யோகி பாபு காமெடி அண்ட் சதீஷோட காமெடி எல்லாமே ஜாலியாக தான் இருந்தது, ஃபன்னாக தான் இருந்தது. ஃபேமிலியோட கண்டிப்பாக இந்த படம் பாருங்கள், பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். வீட்டில் எல்லோரும் குட்டீஸ் பெரியவங்க எல்லாருமே பார்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி பார்த்த ஒரு ஃபீல் கிடைக்கும். இருந்தது நான் சன்னிலியான் காட்டும் போது நல்லாவே சன்னிலியான் தான் படத்துக்காகவே சன்னிலியான் தான்.